நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை தான் இந்த இடத்துலே நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களுடைய வாசல்களை அவர்கள் சுதந்தரிப்பார். நீ மட்டுமல்ல, ஆண்டவர் அவரை பார்த்து மட்டுமல்ல, அவருடைய சந்ததிக்கே கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம்தான் இந்த வசனம். அவருடைய சந்ததி என்றால் நாமும் அப்படித்தான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாருமே ஆபிரகாமனுடைய சந்ததி. நமக்கும் தான் இந்த வார்த்தை. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்தரித்து கொள்ளுவாய். ரொம்ப அழகான வார்த்தை. உன் சத்துருக்களின் வாசல்களை நாம் சுதந்தரித்து கொள்ளப் போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறோம்? இந்த உலகத்திலே ஒரு உலகத்தை பொறுத்த அளவில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா அப்படி என்று கேட்டால், சத்துருக்கள் இருக்கிறார்கள். இல்லை, நான் ரொம்ப நல்லவனாக தான் வாழ்கிறேன், எனக்கு எந்த சத்ருமே இல்லை, நான் யாருடைய யாருக்கும் தீமை செய்ய போகிறதில்ல, நான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவராக இருக்கிறேன், நான் வந்து திட்டுறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, பொறாமப்படுறதில்ல, ஆனால் எனக்கு ஏன் சத்ரு, எனக்கு ஏன் சத்ரு? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த சத்ருக்கள், நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம் கெட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் சத்ருக்கள் எழும்புவார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். அவர் யாருக்குமே எந்த தீங்குமே செய்யலை, அவர் எந்த மனிதனுக்கும் எந்த தீங்கும் செய்யலை. ஆனால் வேதம் சொல்லுது, அவருக்கு சத்ருக்கள் இருந்தார்களா என்று கேட்டால், ஆமாம், அவருக்கு சத்ரு இருந்தாங்க. அவருக்கு சத்ருவாய் இருந்தவர்கள் தூரத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, அவரோடு கூட பந்து இருந்து அவரோடு கூட நடந்து அவரோடு கூட ஊழியம் செய்த ஒருத்தனே அவருக்கு சத்ருவாக இருந்தான் பாருங்களேன். அப்போது நமக்கு எம்மாத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்ருக்கள் வருவதற்கு எம்மாத்திரம். அதனால் இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருக்குமே வந்து சத்துருக்கள் இருப்பார்கள். இப்போ வந்து பொதுவாக வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு வைங்களேன், ஒருத்தரை வந்து ஒரு 1000 பேருக்கு பிடிக்கலாம், 1000 பேர் ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லை, உங்களை மாதிரி யாருமே இல்லை, ஆனால் அவங்கள பிடிக்காதவங்க யாரோ ஒரு 4-5 பேர் இருக்க தான் செய்வாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஐயோ எனக்கு சத்ரு அதிகமாக இருக்காங்க, நான் தப்பு பண்ணிட்டேனோ, இல்லை நான் ஆண்டவருக்கு விரோதமானவனோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளை உயரும்போது ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்லைனால் பொறாமைனாலே பல காரியங்களினாலே சத்ருக்கள் எழும்புவார்கள். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, எத்தனை பெரிய சத்ருக்கள் எழும்பினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்ருனுடைய வாசல்களை நீ சுதந்தரிப்பாய். இன்னொரு வசனம் சொல்கிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை ஆண்டவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களை குறித்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 1-2 அல்ல, அநேக வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்து இனி சத்துரு உள்புகுதல் இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்துருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவேன். எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் சத்துருக்கு முன்பாக நம்மை குறைவாய் கர்த்தர் வைக்கவே மாட்டார். சத்துருக்கு முன்பாக நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, காரணமே இல்லாமல் உங்களை சுற்றி பல சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். பாஸ்டர் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சத்துருக்கள், இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த சத்துருக்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு நாள் உங்களை உயர்த்துகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் வந்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யூதாவை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசுறாரு, யூதாவே உன் கரம் சத்துருனுடைய பிடரியின் மேல் இருக்கும். அது வந்து யூதாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே 71 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம்
ஒன்றாம் அதிகாரம் 71 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்கள் கையில் நின்று உங்களை நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் கையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் வாழ. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துரு இருக்கிறது பெரிய காரியம் அல்ல, ஆனா அந்த சத்துருக்கள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்றதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நினைக்கலாம், அந்த சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்களோ, அந்த சத்துருக்கள் என்னை துரத்தி விடுவார்களோ, எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்ரு என்னை அவ்வளவுதான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவானோ? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சோ ஒரு நாளும் ஆண்டவர் சத்துருடைய கையிலே உங்களை விடவே மாட்டார். பாஸ்டர், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சத்ரு என் சொந்தக்கார பலசாலி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் சத்ருக்கு முன்பாக பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சத்ருக்கள் இருப்பது பெரிய விஷயம் அல்ல. சத்துருக்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்ந்து காட்டணும். சத்துருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுகிறவர்கள் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை. சத்துருக்கு முன்னாடி நீங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி நீங்க தலைகுனிஞ்சு போயிடக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டு போயிடக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி இவன் தோற்று போயிட்டான்னு அவங்க சொல்லிடக்கூடாது. சத்துருக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, சத்துருக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ்ந்து காட்டுவது என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், என் சத்துருக்கு முன்னாடி நான் எப்படி இப்படி வெட்கப்பட்டு போய்விட்டேனே, சத்துருக்கு முன்னாடி நான் இப்படி அவமானப்பட்டிருக்கிறேனே, ஐயோ என்னை பார்த்து என் சத்துரு வந்து சந்தோஷப்படுறான் பாஸ்டர், நான் இப்படி ஆவேன்னு அவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், இன்னைக்கு அவன் சொல்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்குது. அவன் சொல்கிற மாதிரியே எனக்கு கஷ்டம் வந்துச்சு. அவன் சொல்கிற மாதிரியே நான் கடன்காரனான. அவன் சொல்கிற மாதிரியே நான் இவ்வளோ ஒரு இப்படிப்பட்ட ஒரு நோயில் நான் சிக்கிட்டேன். நிறைய மனிதர்கள் இப்படி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் சத்துருக்கள் சொன்னது மாதிரியே ஆயிடுச்சேன், அவன் சொன்னது மாதிரியே ஆயிடுச்சேன், இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் நம்புகிறேன், இல்லை 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 இல்லை, அவர்கள் சொன்னதுனால அப்படி ஆகலை, அவங்க சொன்னதுனால. நல்லா கவனிச்சுக்குங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் வந்து உங்களை குறித்து சொன்னதுனால நீங்கள் அப்படி ஆயிடலை. அவங்க சொன்னதுனால நீங்கள் கடன்காரர்கள் ஆயிரல. அவங்க சொன்னதுனால உங்கள் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் போகலை. அவங்க சொன்னதுனால உங்களுடைய வாழ்க்கையில் தீமை நடக்கலை. நான் என்ன நம்புகிறேன்னா, நீங்கள் அதை விசுவாசிச்சிட்டீங்க. நீங்கள் அதை நம்பினதுனால, நீங்கள் அதை விசுவாசித்ததுனால தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கே தவிர அவர்கள் சொன்னதுனால் நடக்கவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீ யார் என்ன சொன்னாலும் அது வந்து ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாலாக்கை குறித்து வேதம் சொல்லுது, பாலாக்கு வந்து அவன் தீர்க்கதரிசியை அவன் கூப்பிடுறான். அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பிலையாமனிடத்தில் சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்படி வர்றதை அவன் பார்த்துட்டு சொல்கிறான், எனக்காக இந்த ஜனங்களை சபிக்கணும் அப்படின்றான். அப்போது அதே போல் பிலையாம் போய் அப்படியே மலையின் மேலே ஏறி நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வர்றதை பார்த்து அவன் அப்படியே வாயில் சபிக்கிறதற்காக வார்த்தையை கொண்டு வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுது, அவனுடைய வாயிலே சாபமான வார்த்தை வரவே இல்லை, ஆசீர்வாதமான வார்த்தை தான் வந்துச்சு. நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் ஒருத்தரை சபிக்கணும்னு நினைக்கும் போது கூட அவனால் சபிக்க முடியலைங்க. அவன் வாயில் சாபமாய் பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு போய் சேரும்போது ஆசீர்வாதமாக தான் போய் சேருது. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை யாரோ ஒருத்தர் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், அவர்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க பாஸ்டர், அவங்க ப்ரீச் பண்ணுறவங்க, அவங்க ஒரு தீர்க்கதரிசி, அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க, அவங்க சொன்னால் நடக்காமல் இருக்குமா? நான் நம்புகிறேன், நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டிய, நான் சொல்கிறேன் என்னுடைய ஓன் என்னுடைய சுயமான வார்த்தையை நான் சொல்லலை, வேத வசனத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு தீர்க்கத்தரசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சபிக்க வேண்டும் என்று நினைத்த வார்த்தை அது நடக்கலை.
நடக்கல. அது நடக்காமல் இருப்பது உண்மையானால் உனக்கு விரோதமாய் எத்தனை சத்ருக்கள் எழும்பி இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறேன், இல்லவே இல்லை. அந்த சாபமான வார்த்தைகளை, அவர்கள் சொன்ன அந்த கெட்ட வார்த்தைகளை, அவர்கள் சொன்ன தாழ்வான வார்த்தைகளை, உங்களை குறித்து அவர்கள் சொன்ன அந்த அசுத்தமான வார்த்தைகளை நன்மையாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படி மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் வந்து உங்கள் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு, அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன் அவர்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நான் உங்களை விடமாட்டேன்றேன். நம்முடைய ஆண்டவர் யாராமா? அவர்கள் உங்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் உங்களை விடமாட்டார். இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவனுடைய இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கை நடக்கிற மாதிரி இருக்கலாம். அவன் இந்த மாதிரி இஷ்டப்பட்டான் பாஸ்டர், நான் இப்படி ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டான், அவன் மனசில் அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கி நான் அவன் மாதிரி ஆகிட்டேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் அவன் ஆசைப்பட்டது மாதிரி நடக்கலை அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு நாள் வரும். இது உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இங்கே இருக்கிற அநேகருக்கு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வேணும், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். என்ன நம்பிக்கை வரணும்னா, சத்துருக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், அவனுக்கு முன்னாடி நான் நின்று காமிக்கணும், அவனுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும்ன்ற அந்த இருதயம் உங்களுக்கு இப்போ எழும்பட்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமாம், நிறைய பேருடைய உள்ளம் அப்படியே சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். பாஸ்டர் அவ்வளவுதான் பாஸ்டர் நினைக்கலாம். நான் இன்னைக்கு இந்த செய்தியில உங்களை தட்டி எடுக்க நான் விரும்புறேன். இல்ல இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களே அவனுக்கு முன்னாடி நிக்காட்டா வேற யார் நிப்பா? அவனுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்காட்டா, அப்புறம் கர்த்தருடைய நாமம் என்ன ஆகிறது? நீங்கள் வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லலாம், ஆமேன். இன்றைக்கு விசேஷமாக ஒரு சில காரியங்களை நேரம் இருக்கிறது போல உங்களுக்கு சொல்லிவிட்டு, கடை ஒருவேளை எல்லாவற்றையும் சொல்ல முடியாட்டாலும் வருகிற வாரத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு கண்டினியூவா உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களிலே நடக்கிற அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் இந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதியை கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால், இல்லை என்றால் யார் ஒரு சத்துருக்கு முன்னாடி யார் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்றதை குறித்து ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேதத்திலே சத்துருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டின பலரை குறித்து ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரோட நடந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சத்துருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதிலே ஒரு நபரை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே 26 நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 26 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுஸ்தத்துக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலே இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அநேகருக்கு இந்த காரியங்கள் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஈசாக்கு வேதம் சொல்லுது, ஆபிரகாமனுடைய நாட்களிலே பஞ்சம் உண்டானது போல இவனுடைய நாட்களிலே அடுத்து ஒரு பஞ்சம் உண்டாகிறது. உடனே ஆண்டவர் வந்து அவனிடத்தில் சொல்கிறார், நீ எகிப்திற்கு போக வேண்டான்னு சொன்ன உடனே அபிமெலேக்கு என்கிற ராஜாவினிடத்தில் கேரார் என்கிற இடத்துல வந்து இந்த ஈசாக்கு வந்து தங்குகிறார். இந்த ஈசாக்கு அங்கே தங்கும்போது உலகத்திலே பல இடங்களிலே அந்த நாட்களிலே பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த பஞ்சம் உண்டான நாட்களிலே வந்து ஈசாக்கு அந்த இடத்துல விதை
விதை விதைக்கிறேன். எல்லாருக்குமே நல்லா நடக்கலை, அங்கே இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க விதைக்கிற விதை வந்து அவர்களுக்கு கஷ்டமாய் நஷ்டமாய் போகிறது. ஆனால் ஈசாக்கோட ஆண்டவர் இருந்ததுனால அவன் விதை விதைத்த உடனே வேதம் சொல்லுது அவனுக்கு 100 மடங்கு பதில் தருகிறது. இந்த வசனத்தை வந்து நீங்கள் 12வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ ஈசாக்கு அடிமையாக அந்த இடத்துல வருகிறான். இப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அதுவும் பஞ்சமுள்ள காலத்தில் யாருக்குமே நடக்கல, யாருக்குமே பணம் கிடைக்கல, ஆனால் இவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இதனால ஆண்டவர் அவன் ஐஸ்வர்யவனானான், வர வர அவன் பலத்தான். வேதம் சொல்லுகிறது அவனுக்கு அவன் ஐஸ்வர்யமாகி விருத்தி அடைந்து ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர்களும் நிறைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்த உடனே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவன் மேல் அந்த கேரார்ல இருக்கிற அந்த நபர்கள் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு வேற எதுவுமே காரணமாக இருக்காது, நம்ம மேலே உள்ள பொறாமம் தான் காரணமாக இருக்கும். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புறாள்னு சொன்னால் ஏன் இவங்க நமக்கு சத்துருவானாங்கன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் சத்துருவானாங்கன்னா நம்ம மேலே அவங்க பொறாமப்படுறதுனால. அழகாக இருந்தால் பிடிக்காது, நல்ல ஐஸ்வர்யமாக இருந்தால் பிடிக்காது, பொருள் வாங்கினா பிடிக்காது, நம்ம நல்ல சம்பளம் வாங்கினா பிடிக்காது, நல்ல வேலை செஞ்சால் பிடிக்காது. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுனால உடனே அவனுக்கு சத்துருக்கள் அப்படியே எழும்பினார்கள். இந்த சத்துருக்கள் எழும்புகிறார்கள், இவனை எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தணும், இவனை எப்படியாவது நஷ்டத்துக்கு உண்டாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். அப்போ அவங்க எதில் கை வைக்கிறாங்கன்னா தண்ணியில் கை வச்சிட்டாங்க. அவனுடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தைக்கெல்லாம் தண்ணீருக்காக வேதம் சொல்லுது ஈசாக்கு வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த 18வது வசனம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவர்களுக்கு பெயரிட்டான். அப்படின்னா இவங்க அப்பா தோண்டின துறவு, ஆனால் பெலிஸ்தியர் வந்து அந்த துறவை வந்து மூடி போட்டாங்க, ஆனால் அவன் தோன்றினது இவங்க அப்பா. உடனே இவன் அது வந்து சாதாரணமான ரொம்ப ரிஸ்கான ஜாப். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய தகப்பனார் தோன்றின அந்த துறவுகளை மறுபடியும் அவன் தோண்டுகிறான், மறுபடியும் அவன் புதுப்பிக்கிறான். புதுப்பிச்சு தன்னுடைய தகப்பனார் என்ன பேர் வைத்திருக்கிறாரோ அந்த பேரை அதற்கு வைக்கிறான். பாருங்க, அவன் தண்ணி தோன்ற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, தண்ணீரை பார்த்த உடனே அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள், தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். உடனே ஈசாக்கு வந்து ஏசேக்கு என்கிற துறவை விட்டு விட்டு போயிட்டு இப்போ அடுத்த இடத்துல போகிறான், சித்னா அப்படின்ற இடத்துல போய் அடுத்த ஒரு துறவை தோண்டுகிறான். வேதம் சொல்லுது அங்கேயும் அவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள், அவன் மேலே பொறாமப்பட்டு உனக்கு எங்கேயுமே தண்ணி தர மாட்டோம்டா, எங்கேயுமே தண்ணி தர மாட்டாங்க, துரத்துறது மாதிரி துரத்துனாங்க. 3வது வேதம் சொல்கிறது அங்கிருந்து அவன் போய் ஏசேக்கு சித்னா 3வது ரகபோத் என்கிற ஒரு இடத்துல போய் அங்கே துறவை 3வது இடத்துல துறவை தோன்றுறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது அந்த சத்துருக்கள் அங்கே அவனோடு வாக்குவாதம் பண்ண வரவில்லை. உடனே அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிறார், திரும்பவும் அவன் துறவு தோன்றான், திரும்பவும் ஆசீர்வாதம் கிடைக்குது. இப்போ ஆண்டவர் பழையதை விட அவர்கள் வெறுத்த போது இருந்ததை விட ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவர் ஆசீர்வதிக்கிறத கேட்ட உடனேயே சத்துருக்கள் எல்லாரும் வர்றாங்க, வந்து நம்ம வாச்சோம்ல வந்து சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அப்படின்னு சத்துருக்கள் எல்லாம் அவனிடத்துல வந்து அடி பண்ணிடுறாங்க. இல்ல, நாங்க உங்களுக்கு நன்மையை அனுப்பிவிடுற மாதிரி நீங்களும் என்ன நன்மையை அனுப்பிவிடணும், உங்களுக்கு எனக்கு எங்க எந்த வாக்குவாதம் இல்லை அப்படியே பேசுறாங்க. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுக்கு முன்னாடி இவன் அவமானப்படல, சத்துருக்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினான், தலை நிமிர்ந்து நின்றார். எனக்கு இவனுடைய வாழ்க்கையை குறித்து ஈசாக்கனுடைய வாழ்க்கையை குறித்து எப்படி இது நடந்துருச்சு, எப்படி இருந்தது நடந்துருச்சு, கர்த்தர் இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நான் ஒன்றே ஒன்று நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன், நான் கற்றுக்கொண்டேன் இந்த வார்த்தையில், ஈசாக்கு தன் சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து காட்டினான் என்று சொன்னால், அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எத்தனையோ எழும்பும் போது அவன் யாரோடும் சண்டை போடலை, இவனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இவன் அடுத்த படி போய்கொண்டே இருந்தான். ஸோ கான்சன்ட்ரேஷன் சத்துருக்கள் மேலே வைக்காம உயர்வின் மேலே அவன் வச்சதுனால வேதம் சொல்லுது சத்துருக்களுக்கு முன்பாக அவன் வாழ்ந்து காட்டினான்.
என் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தோற்று போனீர்களோ, சத்துருக்களுக்கு முன்பாக அவமானப்படுவேன் என்று நினைக்கிறீர்களோ, நான் சொல்றேன், எப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட முடியும் தெரியுமா? எப்ப நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க தெரியுமா? நீங்க எப்ப சத்துரு பேசுகிற பேச்சு, சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்புற அந்த காரியத்தை எல்லாம் பாக்குறத விட்டுட்டு உங்க உயர்வுக்கான பாதையை நீங்கள் தேடுவீர்களோ, அப்பவே சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க தலை நிமிர ஆரம்பிச்சிட்டீங்க. சத்துருக்கு முன்பாக நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்கன்னு அர்த்தம். நன்றாய் கவனிங்க. ஒரு விசை அருமையான நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் வந்து அவர்களை குறித்து வந்து ஒரு மேகசீனில் ரொம்ப தவறான காரியத்தை வந்து எழுதி அந்த மேகசீனை அநேக இடங்களில் பப்ளிசிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நபர் வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயாட்ட வந்து அந்த புத்தகத்தை காமிச்சு, ஐயா இதை பாருங்க, உங்களை குறித்து ரொம்ப அசிங்கமாக இந்த இடத்துல எழுதியிருக்காங்க, நீங்கள் செய்யாதெல்லாம் இதில் எழுதியிருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்யா, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களுடைய மேகசீன்லையாவது இதனுடைய நிறைய நமக்கு நம்முடைய நம்மை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இதனுடைய அர்த்தத்தை கேட்குறாங்க, அப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் உங்கள் மேகசீனில் வந்து அந்த பதிலை எழுதிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் வந்து இவர்கிட்ட சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப அதை படித்து பார்த்த உடனே இவருடைய மனசில் பயங்கரமான கஷ்டம் இருந்துச்சாம். சே என்னடா இப்படி எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நேராக தேவ சமூகத்திற்கு போனாராம். தேவ சமூகத்திற்கு போய் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது அவருக்கு வழக்கம். அப்படியே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஏசப்பா, இந்த சூழ்நிலையில் நான் என்னப்பா பண்ணணும், இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே, நான் வந்து மேகசீனில் இந்த மாதிரிலாம் எழுத போகிறேன், என்னை குறித்து இந்த மாதிரிலாம் எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சத்தத்தை கேட்டாங்க. ஆண்டவர் அவரோட தெளிவாக பேசினாரம்மா, தினகரன் நீ அவங்க வெளியிட்ட அந்த பத்திரிகை சில ஆயிரம் ஜனங்கள் தான் அந்த பத்திரிகையை வாசிக்கிறாங்க, ஆனால் உன்னுடைய பத்திரிகை பல லட்சம் பேர் வாசிக்கிறாங்க. அதனால் அந்த பத்திரிகையில் அதை போட வேண்டான்றது மாதிரி மனசில் வந்துச்சாமா. உடனே அந்த காரியத்தை செய்யாதபடி தொடர்ந்து ஊழியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாராமா. அவர் மறிக்கிற வரைக்கும் ஒரு தேவ மனுஷனாய், பெரிய ஒரு தேவ மனுஷனாய், அவருடைய இடத்தை யாருமே பிடிக்க முடியாத அளவிற்கு தேவ மனுஷனாக தான் அவர் மரித்தார். அவருடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியலை. அவருக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழும்பினார்கள், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் பெரிய ஊழியக்காரராக தான் மரிக்கிற வரையிலும் அவர் இருந்தார். இன்னை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி ஏன் நீங்கள் தோற்று போகிறீங்க? சத்துருக்கு முன்னாடி ஏன் நீங்கள் விழுந்து போகிறீங்க தெரியுமா? உங்களுக்கு முழுக்க என்னதான் கான்சன்ட்ரேஷன் தெரியுமா? அவன் பேசுகிறதையே கேட்குறீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருத்தர் விரோதமாக எழும்பிட்டார், உடனே என்ன அவன் விரோதமாக இப்படி எழும்பியிருக்கான், என்னை குறித்து இப்படி பேசியிருக்கிறானே, நான் வந்து மேனேஜர்கிட்ட போய் பேசலாமா, நான் போய் அவங்கள்ட்ட பேசலாமா, இல்லை அவன்கிட்ட போய் நேரடியாக பேசலாமா, நான் இனி அவன்கிட்ட பேச மாட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் எழும்புவேன். முழுக்க நிறைய பேருக்கு அந்த சத்ருவை பார்த்தாலே கோபம் வருது, அந்த சத்ருவை பார்த்தாலே எரிச்சல் வருது, அவனை பார்த்தாலே பிடிக்கல, அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உயரும்போது வளரும்போது நீங்கள் உயரப்போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பத்தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கான்சன்ட்ரேஷனை அவங்கள் பக்கமாக திருப்பிடக்கூடாது. நீங்கள் சத்துருக்களையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவன் பேசத்தான் செய்வான், அவன் சொல்லத்தான் செய்வான், நீங்கள் எதன் பக்கமாக திரும்பணும் அப்படின்னா உங்களுடைய உயர்வு. இவன் இப்படி இவன் பண்ணுறாங்களே, நம்ம உயர்றதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார், மனிதர்கள் நெருங்க முடியாத, மனிதர்கள் எட்ட முடியாத தேவ மனிதன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னுடைய ஜபத்தில் வந்து நான் அப்படி ஒரு ஜபத்தை வச்சுருக்கிறேன். நான் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கும் போது என்னுடைய ஒரு ஜபக்குறிப்பு என்ன ஜபக்குறிப்பு அப்படின்னா, மனிதர்கள் நெருங்க, மனிதர்கள் எட்டாத ஒரு தேவ மனிதன். யாரும் நம்ம ஒரு கேட்டகரிக்கு மேலே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே கீழே இருக்கிறவங்க பேச முடியாத அளவுக்கு வளர்ச்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சத்தத்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கி சத்ருவாக இருக்காங்கல்ல, இந்த சத்ருக்கள் பேச முடியாத அளவுக்கு எட்டாத உயரத்துக்கு உங்களை உயர்த்துற அளவுக்கு கத்தரை கொண்டு போய் வைப்பார். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஸோ உங்கள் சிந்தை உங்கள் எண்ணம் எல்லாம் அவங்க மேலே இருக்கிறத விட்டுப்புட்டு நீங்கள் உயர்வில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், அதான் பேசுகிறவங்க, குறை சொல்கிறவங்க, உங்களுக்கு சத்ருவாக இருக்கிறவங்க பேசிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. நீங்கள் உயர்ந்து போயிட்டே இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, பேசுகிறவனையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ இப்படி பேசிட்டானே, ஐயோ இப்படி பண்ணிட்டானே, ஐயோ எனக்கு விரோதமாக எழுப்பிட்டானே, அவனே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி விழும் அப்படின்னா. நான் சொல்கிறேன், காய்க்க போகிற மரத்துக்கும் கல்லடி விழும், சரியா? காய்க்க போகிற மரத்துக்கு நீங்கள்
ஆசீர்வதிக்கப்படப்போகிறது உண்மையானால், நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வர்றது உண்மையானால், கண்டிப்பாக சத்ருக்கள் எழும்பதான் செய்வார். ஒரு அருமையான ஒரு நண்பர் ரொம்ப அழகாக ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் வந்து ஒரு மளிகை கடை ஒன்று வச்சுருந்தார். அந்த மளிகை கடை நல்ல வியாபாரமாகி நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருந்தாங்க. உடனே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அவர் மேலே பொறாமப்பட்டு பயங்கரமான சண்டைக்கு போனார். இவரும் வந்து ஒரு வார்த்தை சத்தமாக பேசிட்டார், என்னப்பா நீ தப்பா இல்லை, நீ என்ன இப்படி பிரச்சனை பண்ண வரேன்னு சொன்னா, அவன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி பண்ணுறியா, சவால் விடுறான் பாரு, இன்னும் 3 மாதத்துக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கஸ்டமரையும் நான் கொண்டு வந்து நான் ஒரு மளிகை கடை ஆரம்பித்து உனக்கு முன்னாடி ஒரு பெரிய மளிகை கடை வைக்கிறனா இல்லையான்னு பார்த்து சவால் விட்டார். சவால் விட்டோம்னா இவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அவன் ஒன்றும் செய்யமாட்டான்னு பார்த்தா, கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரே வாரத்துக்குள்ளே அவருடைய கடைக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கடையை ஆரம்பிச்சிட்டேன். பெரிய கடை, பயங்கரமான பெரிய பெரிய பேனர் போர்டெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டேன். இவர்கிட்ட இருக்கிற நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதான் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்டாராமா, ஐயா என்னங்கய்யா நம்மகிட்ட வாங்குறவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்கய்யா அப்படின்னு. உடனே அதான் நம்மளை கஷ்டப்படுத்த நம்மளை வந்து இன்னொருத்தர் சொல்கிறதுக்குன்னே சில ஆட்களை வச்சு இருப்பாங்க பாருங்களேன். இந்த மாதிரி நம்முடைய ஆவியை இறக்குறதுக்குன்னே கூட 4-5 பேர் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து நம்ம போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண வேண்டியதான், இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு. உடனே இவர் உடனே உட்காந்து யோசிச்சாராம், சரி இத்தனை வருஷமாக நம்ம இந்த கடையை நடத்துகிறோம், இத்தனை வருஷமாக பார்க்காத ஒன்றை அவர்கிட்ட பார்த்து போகிறாங்களா, அப்போ என்ன அவர்கிட்ட இருக்குது, எப்படி இந்த ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுறாரு. உடனே போர்டு வச்சுருக்கிறாரு, பேனர் வச்சுருக்காரு, அதெல்லாம் போட்டுட்டு இவர் உடனே ஒரு தீர்மானம் எடுத்தாராமா, ஓ இப்போது நான் 50 ரூபாய் கொடுக்குற பொருள் அவனும் 50 ரூபாய் இல்லை 45 ரூபாய்க்கு கொடுக்குறான், அதனால் ஆட்கள் அவங்கத்தில் போகிறாங்க. அவன் 45 ரூபாய்க்கு கொடுக்குற அதே தரமான பொருளை நான் 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, 35 ரூபாய் கொடுத்துட்டோன்னா அந்த ஜனங்கள் என்கிட்ட தான் வரப்போகிறாங்க. ஸோ எனக்கு லாபம் இல்லாமலும் போயிடக்கூடாது, ஜனங்களுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த உடனே இவர் யோசிச்சே இருக்கும்போது இவர் நினச்சாராமா, இவர் எந்த இடத்துல பொருளை பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஜனங்களுக்கு விற்கிறாரோ அதே இடத்துல தான் அந்த மனுஷனும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். இவர் கொஞ்சம் லாபம் ஜாஸ்தியாக வச்சுருந்தாரு, அவர் கொஞ்சம் லாபம் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்துக்கிறாரு. உடனே இவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராமா, நான் வாங்குற இடத்துல தான் ஆப்போசிட்காரர் வாங்கி கொடுக்குறாரு, அப்போது எங்கிட்ட ஆப்போசிட்காரரே வாங்குகிற அளவுக்கு நான் எப்போ உயர்றது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போது இவர் வாங்குவார் பாருங்க அந்த கடை. அந்த கடைக்காரன்கிட்ட கேட்டாராமா, சார் நீங்கள் இங்கே எங்கேருந்து இந்த லோடெல்லாம் இறக்குறீங்க, எங்கேருந்து நீங்கள் வந்து இந்த பொருளெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மூட்டை மூட்டையாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் டைரக்டாக அந்த விவசாயம் பண்ணி ஆலையில் வந்து அந்த டைரக்ட் டீல் பண்ணுறவரை அதை சொன்ன உடனே இவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அப்படி ஆரம்பிச்சு, சரி நம்ம இனி வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இவர் டைரக்டாக இப்போ வந்து அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த இடையில இருக்கிற இந்த லாபமும் இவருக்கு சேர்ந்து கிடச்சிருச்சு, இன்னும் இவருடைய பொருளை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த நபர் இவரிடத்துல வந்து பொருளை வாங்கி விற்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆளாகிட்டார், உயர்ந்துட்டார். அப்போ அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் என் கூட கர்த்தர் இருக்கிறார், பாஸ்டர் அவ்வளோ பெரிய சவால் விட்டுட்டு அந்த மனுஷன் ஆரம்பித்தான், ஆனால் நான் ஒரு நாள் கூட இப்படி பண்ணிட்டானே இப்படி செஞ்சுட்டானே ஆப்போசிட்ட மனசு விடவே இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, இன்று எங்கிட்டேண்டு அவர் வாங்குற அளவுக்கு கர்த்தர் என்ன தலைவனாக உயர்த்திட்டாரு. ஸோ இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக கடை ஆரம்பித்தது கெட்டதில்லை பாஸ்டர், நல்லதுக்காகவே, அதனால தான் நான் இவ்வளோ உயர்ந்திருக்கேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சத்ருக்கள் ஏசேக்கு என்கிற இடத்துல அவனுக்கு விரதமாக வந்தாங்க, சித்தனா என்கிற இடத்துல அவனுக்கு விரதமாக வந்தாங்க, ஆனால் எதையுமே அவன் கண்டுக்கல, எதையுமே கண்டுக்கல. அவங்களுக்கு அதான் வேலை, அவனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அடுத்து எங்கே துறவு தோண்ட முடியும், அடுத்து எங்கே துறவு தோண்ட முடியும், அடுத்து நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவரும் உங்களத்தில் அதான் கேட்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது. இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, நிறைய பேர் என்ன மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்தானா அவனை போட்டு கொடுக்க வேண்டாமா, என் வேலை இடம் எடுக்க வச்சானா அவனை வேலை எடுக்க வைக்க வேண்டாமா, அவன் இப்படி பண்ணானா சத்ரு ஆயிட்டானா, அவனுக்கு முன்னாடி நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்ல, முழுசாக அவருக்கு விரோதமாக திரும்புதே தவிர நம்முடைய உயர்வுக்கு விரோதமாக திரும்பவே இல்லை. நீங்கள் யோசேப்பை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்புக்கு விரோதமாய் சத்ருக்கள் யாருன்னா அவனுடைய சகோதரர்கள் தான் அவனுக்கு சத்ருவானார், அவன் சகோதரங்க தான் அவனுக்கு சத்ரு. ஆனால் இந்த சத்ருக்களை பழி வாங்கணும்னு அவன் நினைக்கவே இல்லைங்களே,
அவன் எகிப்தில் போய், நான் எதுக்கு வளர்றேன் தெரியுமா, நான் எதுக்கு எகிப்தில் ராஜாவாக மாறணும் தெரியுமா, எனக்கு விரோதமாக எழுமின அண்ணங்களை நான் வந்து ஒரு வழி பண்ணணும், அவனுக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரணும், அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். அந்த எண்ணம் ஒரு எண்ணமுமே இல்லை. ஆண்டவர் எனக்கு சொப்பனம் கொடுத்துருக்கிறார், என்னை இந்த இடத்துல ஆசீர்வதிக்கணும்னு அவன் பாட்டுக்கு தன்னுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தான். வேதம் சொல்லுது அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தவே இல்லை, வெட்கப்படுத்தவே இல்லை. சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்ந்து காட்டுறதற்கு ஃபஸ்ட் முதல் ஐடியா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சத்ருவை கண்டுக்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. நஷ்டம் வரட்டும், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்த சத்தத்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இருக்கிற திருச்சபையில் வந்து திருச்சபை நடத்துகிற இடத்துல பயங்கரமான எதிர்ப்பின் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். ஒரு எதிர்ப்பு அல்ல, பல எதிர்ப்பு, பல எதிர்ப்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே கல் போட்டு ஷீட்டை உடச்சி வச்சுருப்பாங்க, கல்லை தூக்கி வீசி கண்ணாடியை உடச்சிருவாங்க. ஒரு நாள் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் சாமியனா போட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டுருக்குறோம், நாலஞ்சு பேர் வந்து அந்த சாமியனாவை எடுத்துடணும்னு ஆகிட்டாங்க. நான் ஓரத்தில் தான் போட்டிருக்கிறேன், ரோட்டினுடைய சைடில் தான் போட்டிருக்கேன், எடுத்தே ஆகணும்னு எடுக்க வச்சிட்டாங்க. இப்படி பல நஷ்டப்பட்டிருக்கிறேன், பல நஷ்டம். ரோட்டில் டியூப்லைட் கட்டியிருந்தால் அந்த டியூப்லைட் அடித்து உடச்சிருக்காங்க, கேமராவை அடித்து உடச்சிருக்காங்க, எத்தனை 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 நஷ்டத்தை. ஆனால் இன்றைக்கி கத்தருக்கு முன்பாக சாட்சியாக நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் என்னிடத்தில் சொன்னாங்க, பாஸ்டர் என்னென்னு கேளுங்க பாஸ்டர், போய் பேசுங்க பாஸ்டர், அப்படியே விட்டுறாதீங்க பாஸ்டர், இன்னும் காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வந்து காமிங்க, யார் அது பார்த்துடலாமே. என்னமோ சொன்னது போதிலையும் கூட என் மனசு இடம் கொடுக்கவே இல்லை. தெரியாமல் செய்கிறாங்க, சரி அவங்க செய்ய போட்டோம். என் மனசுக்குள்ளே இருந்தது எல்லாம் என்னென்னா, அவங்களுக்கு முன்பாக அவர்கள் இதை செய்ய முடியாத அளவுக்கு எட்டாத உயரத்திற்கு ஆண்டவர் என்னைக்கு மாற்றுவார். கண்ணாடியை உடைச்சிட்டாங்களா, கண்ணாடியை உடைக்க முடியாத அளவுக்கு நம்ம என்னைக்கு பெரிய ஆளாக மாறுறது, என்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை பெருசாக செய்கிறது, உள்ளேயே நெருங்க முடியாத அளவுக்கு நம்ம எப்போ உயர்வோம். இன்று கூட இந்த நிமிஷத்தில் கூட என் மனசு அதான் சொல்லுது, செய்கிறவங்களை குறித்தல்ல, அவங்க முன்னாடி எப்படியா அவங்கள கண்டுக்கவே இல்லை, எப்படியோ எப்படியாவது அவர்களுக்கு முன்பாக பெரிய ஊழியத்தை செய்யணும், அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும், நம்ம வளருவோம். அடுத்து அடுத்து நான் சொல்கிறேன், அவங்கள பார்த்தா ஹலோ, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருக்களை பார்த்து நீங்கள் வந்து ஹலோ சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள், கண்டுக்காதீங்க, அது ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்னும் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஒரு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன, கண்டுக்கிறதாங்க பிரச்சனை. எப்படி பாஸ்டர் கண்ணை மூடிட்டு இருக்கிறது, எப்படி பாஸ்டர் அப்படி இருக்க முடியும், இருக்கவே முடியல, இல்லை இருந்துதான் ஆகணும், இருந்துதான் ஆகணும். ஸோ சத்ருக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால், நீங்கள் சத்ருவை பார்க்கறத எப்போ நிறுத்துறீங்களோ, அவனை கண்டுக்காமல் விட்டுட்டு நீங்கள் உயர்வை நோக்கி காலடி எடுத்து வைக்கிறீங்களோ, அப்போவே நான் சொல்கிறேன், நீங்கள் சத்ருக்கு முன்பாக நிற்க போகிறீங்க, தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் சவுல் ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, இந்த சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ராஜ்ய பாரத்தை அவர் இழக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா, ஏன் ராஜ்ய பாரத்தை அவர் இழந்தார். வேதம் சொல்லுது, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை விட எல்லாரை விட உயரமானவன் தான் சவுல், கர்த்தரை செலக்ட் பண்ணுறாரு சவுல ராஜாவா, குவாலிட்டி அவ்வளோ நல்ல, கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுக்குற, அவன் அவ்வளோ இதை எடுத்து, ஆனால் அவனுடைய ராஜ்ய பாரத்தில் கடைசி வரையிலும் அவன் நிற்கவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் அவனுடைய ராஜ்ய பாரத்தை சக்சஸ்ஃபுல்லாக அவன் பண்ணவே இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க, எதிலிருந்து சவுல் ராஜா விழுந்து போனார், சவுல் ராஜாவுடைய விழுகை எதில் ஆரம்பிச்சுன்னு நீங்கள் வேதத்தில் வாசிச்சு போகும்போது ஒன்னே ஒன்றில் தான் ஆரம்பிக்கும். எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அந்த லேடிங்க எல்லாம் அந்த 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 சகோதரிகள் எல்லாருமே முறைமுறையாய் பாடினார்கள், அந்த பெண்கள் எல்லாம் முறைமுறையாய் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. வேதம் சொல்லுது அடுத்த நிமிஷத்தில் அவனுக்கு 10,000 கொடுத்து எனக்கு 1000 கொடுத்தாங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனால் விடப்பட்ட பொல்லா தாவி சவுலுக்குள்ள வந்துருச்சான். அவன் வந்து தாவீது வந்து இவனுக்கு சத்ரு அல்ல, ஆனா தாவீதை வந்து சவுல் ராஜாவுக்கு சத்ரு மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சித்தரிச்சிட்டாங்க. உங்க ராஜ்ய பாத்திரம் கை வைக்க போறான், இன்னைக்கு அவனை தான் பெருமையா பேச போறாங்க, அப்படி சித்தரிச்சிட்டாங்க. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சவுல் ராஜா அவன் சின்ன பையன்,
அவன் ஜெயிச்சது பெரிய விஷயம், தட்டி கொடுத்து எனக்கு கூட இருப்பா அப்படின்னு அதை சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் இவர் என்ன பார்த்தா தெரியுமா, நீ இருக்கிற வரைக்கும் நான் ராஜ்யபாத்திரம் ஒழுங்காக இருக்க முடியாது போல தெரியுதுப்பா, நீ இருக்கிற வரைக்கும் பெருமை எனக்கு வராது போல தெரியுதுப்பா. அவனை அந்த சத்ருன்னு தாவீதை நினைச்சு தாவீது பின்னாடியே போயிட்டான் பாருங்களேன். அவனுக்கு ராஜ்ய பாரத்தை குறித்து கவலை இல்லை, ஜனங்களை குறித்து கவலை இல்லை, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுக்கலாம், நாடுகளை பிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம், இவனை ஒரு தலைவனை அங்கீகரித்து வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தோணாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நேரங்களை சத்ருவை தாவீதை சத்ருவாய் நினைத்து அவன் பின்னாடியே போய்கொண்டே இருந்ததுனால என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது சவுல் ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை சரியாக அவனால் பண்ணவே முடியலங்க. ஆனால் அதே நேரத்தில் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சத்ரு தனக்கு முன்பாக வந்து நிற்கிறான், தான் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஐயா இவனை கொன்றலாம் அப்படின்றாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், நமக்கு அது வேலை இல்லைப்பா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷனுக்கு மேலே கையை வைக்க நம்ம கூடாதுப்பா, நமக்கு அது வேலை இல்லை, அவரை விட்டு அவர் பாட்டு போயிட்டோம், நம்ம வேற என்ன பண்ணலாம், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம். அவனுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சத்ருவை பார்க்கவே கூடாது. இருக்கத்தான் செய்வாங்க, இருக்கத்தான் செய்யும், அவங்களுக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும். ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துலேருந்து போவோம், என் சத்ருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட போகிறேன், என் சத்ருக்கு முன்னாடி நான் நின்று காமிக்க போகிறேன். ஒரு ஜென்டில்மேனை, சரி பரவாயில்ல, நான் அடுத்த ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் இதுக்கு பக்கமாய் திருப்புங்கள். ஆண்டவர் உங்கள் கூடயே இருந்து உங்களை நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.